எவ்ரி இயர் லாஸ்ட் சண்டே செப்டம்பர்ல என்ன அனுசரிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 29, அதாவது லாஸ்ட் சண்டே, இந்த நாள்ல பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஹார்ட் டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க. உலக இதய நாள் அப்படின்னு சொல்றாங்க. இதயத்தை பாதுகாப்பா வச்சுக்கணும், இதயத்துக்காக நம்ம வந்து கேர் எடுத்துக்கணும், அதுக்கான ஒரு நாளா வந்து இதை வச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே டாக்டர்ஸ் டே, நர்சஸ் டே பார்த்திருக்கோம், ஃபார்மஸ் டே கூட நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். இந்த ஹார்ட் டேவை உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா 1997 வேர்ல்ட் ஹார்ட் ஃபவுண்டேஷன், ஆண்டனி பேயஸ் டி லூனா. இவர் வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஆண்டனி லயஸ் டேயோட போட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். இவர் வந்து 1997 இருந்து 99 வரைக்கும் இந்த வேர்ல்ட் ஹார்ட் ஃபவுண்டேஷனோட தலைவராகவும் இருந்திருக்காரு சொல்றாங்க. இவருடைய கருத்துல தான், இவருடைய ஐடியால தான் இந்த நாளை வந்து உருவாயிருக்கு. 2011 இருந்தே இதை வந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா யூஸ் ஹார்ட் ஃபார் ஆக்ஷன். போன வருஷத்தோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா யூஸ் ஹார்ட் நோ ஹார்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதயம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகணுங்க, அதுக்கு பாடியில உள்ள எல்லா பார்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிறத விட மெயின் ஹார்ட் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினானது வந்து ஹார்ட் தான். இந்த ஹார்ட் நல்லா இல்லைன்னா யாருக்குமே வந்து எதுவுமே சரியா இருக்காது. இந்த நாள்ல வந்து உங்க ஹார்ட் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு நீங்க வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கோங்க. கார்டியோ வாஸ்குலர் டிசீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இருதய நோய்கள்னால பல உயிர்கள் வந்து போகுது. பல நாடுகள்ல வந்து இந்த இருதயத்துக்காக நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்தியாவிலயும் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேர் இப்ப இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார் ஹார்ட் சர்ஜரிக்கே நிறைய இருக்கு. January 1st இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சென்னை இந்தியன் சேனல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உலக இதய நாள் நாளைக்கு என்ன தினம்னு பார்க்கலாம். நன்றி.